ஆண்ட செக்ஷன் 103 வரையும் நாம ஏற்கனவே பார்த்து விட்டோம். 103 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு பிரச்சனையை முடிவு செய்ய உயர் நீதிமன்றத்திற்குள்ள அதிகாரம். அப்ப செகண்ட் அப்பீலை பொறுத்தவரை உயர் நீதிமன்றமானது அந்த கேஸ் கட்டில இருக்கக்கூடிய சாட்சியமே போதுமானதாக இருந்தால், அப்ப ஃபர்ஸ்ட் அப்பல்லட் நீதிமன்றத்தால் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் அல்லது வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்றத்தினால் முடிவு செய்யப்படாத அல்லது செக்ஷன் 100 படி குறிப்பிடப்பட்டுள்ள சட்ட பிரச்சனையில், பொருள் பிரச்சனை கிடையாது, சட்ட பிரச்சனையில் குவெஸ்டின் ஆஃப் லாவில் தவறான முடிவை ஏற்று தீர்ப்பு வழங்கலாம். மிஸ்டேக் நடந்திருக்கு, அதை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு வழங்க முடியும். மேல்முறையீட்டினை தீர்ப்பு எந்த கட்டளைகளை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய முடியும். செக்ஷன் 96 பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் அப்பீல், அது ஒரு டிக்ரி அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிபிசி. டிக்ரி மீன்ஸ் ஃபார்மல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அட்ஜுடிகேஷன். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 9 ஜட்ஜ்மெண்ட், ஒரு டிக்ரிட்டல் ஆர்டர், ஒரு ஜட்ஜ்மெண்ட். இது ரெண்டு இருக்கு. இதிலிருந்து நீங்கள் முதல் மேல்முறையீடு பண்றீங்க 96 அண்டர் செக்ஷன் 96 சிபிசி படி. இரண்டாவது மேல்முறையீடு செய்கிறீர்கள் அண்டர் செக்ஷன் 100 படி. இதெல்லாம் டிகிரியிலிருந்து நீங்க மேல்முறையீடு பண்றது. இதுவே ஒரு ஆர்டர் போடுறாங்க சார், ஒரு ஐஏவில் ஒரு உத்தரவு போடுறாங்க, அல்லது ஒரு பெட்டிஷன் HMOP பெட்டிஷன், அல்லது ஒரு இன்சால்வன்சி பெட்டிஷன், இதுல உத்தரவு போடுறாங்க. அந்த உத்தரவை எதிர்த்து அண்டர் செக்ஷன் 104 ஆஃப் சிபிசியின் படி நீங்கள் மேல்முறையீடு செய்ய முடியும். அண்டர் செக்ஷன் 96 அண்டர் செக்ஷன் 100 4 செக்ஷன் இருக்கு பாருங்க. 96 4 கூட்டினால் 100. 96 ஃபர்ஸ்ட் அப்பீல், 100 செகண்ட் அப்பீல். இந்த ரெண்டு அப்பீலும் தீர்ப்பாணையிலிருந்து மேல்முறையீடு செய்வது. இதுவே ஒரு ஆர்டர் போடுறாங்க பாருங்க, பெட்டிஷன் HMOP இன்சால்வன்சி. இந்த உத்தரவிலிருந்து மேல்முறையீடு தான் அண்டர் செக்ஷன் 104 சிபிசி. அப்ப எந்த கட்டளைகளை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாம், ஆர்டர்ஸ் ஃப்ரம் விச் அப்பீல் லைஸ். அப்ப இந்த சட்டத்தின் வாசகத்தில் அவ்வப்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டத்தில் வெளிப்படையாக சொல்லப்பட்டில்லாத பொழுது எந்த கட்டளையும் எதிர்த்து மேல்முறையீடு செய்ய முடியாது. அவ்வப்போது டைம் டு டைம் இந்த ஆக்ட்ல தெளிவா சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொரு ஆக்ட்லையும் நீங்க மேல்முறையீடு இங்க செய்யலாம், இங்க செய்ய முடியாதுன்னு சொல்லி. அப்ப மேல்முறையீடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க மேல்முறையீடு செய்ய முடியாது. ஒரு 25,000 பெருமானம் உள்ள ஒரு வழக்கு, ஒரு மணி சூட்டு, நீங்க மேல்முறையீடு செய்ய முடியுமா? முடியாது, ஏன்னா வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. அது போன்ற விஷயங்களை தான் இப்ப பார்க்க போறோம். அண்டர் செக்ஷன் 35A. அப்ப 35A எதை பற்றி பேசுகிறது அதை பார்க்கணும். 35A சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை எதிர்த்து நீங்க மேல்முறையீடு செய்ய முடியுமா, ஒரு கேள்வி. அண்டர் செக்ஷன் 35A படி ஒரு கட்டளையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய முடியும். அண்டர் செக்ஷன் 91 and 92 இந்த பிரிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உரிமையல் தன்மையுள்ள ஒரு வழக்கு. அப்ப 91 எதை பற்றி பேசுகிறது? பொதுநல வழக்கு, ஒரு நியூசன்ஸ், பொது தொல்லை இருக்கிறது, அந்த நியூசன்ஸை அகற்ற வேண்டும். அப்ப அட்வொகேட் ஜெனரல் தான் கேஸ் போட முடியும். அட்வொகேட் ஜெனரல் இல்லாத பட்சத்தில் அந்த பொது தொல்லையில் அக்கறை கொண்ட 2 நபர்கள் அனுமதி பெற்று கேஸ் போட முடியும், அல்லது நேரடியாக பாதிக்கப்பட்டவர், அந்த பொது தொல்லையால் பாதிக்கப்பட்டவர் வழக்கு தொடுக்க முடியும். எனவே செக்ஷன் 91 and 92 படி, 92 ஒரு ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்டினுடைய பயனாளிகள், ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டி, பாதிக்கப்பட்டவங்க வழக்கு போட முடியும். அப்ப அனுமதி கொடுக்க மறுக்கின்ற ஒரு கட்டளையை மேல்முறையீடு செய்யலாம். ட்ரஸ்டுக்கு எதிர்ப்பா நான் கேஸ் போட போறேன், செக்ஷன் 92 பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்றாரு. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து அனுமதி மறுத்துட்டாங்க, அதை எதிர்த்து நம்ம செக்ஷன் 104 அப்பீல் போக முடியும்.
ஒரு 91 சிபிசில பொது தொல்லையா இருக்கு, இதை அகற்றுவதற்கு அனுமதி கொடுங்க, நாம தான் மனுதாரர் சொல்லி மனு போடுறோம். 91 சிபிசிய டிஸ்மிஸ் பண்றாங்க. அதை எதிர்த்து செக்ஷன் 104ல நாம அப்பீல் போக முடியும். அதே போல செக்ஷன் 95ல ஒரு உத்தரவு போடுறாங்க. அந்த 95ல போடுற உத்தரவை எதிர்த்து நம்மளால அப்பீல் போக முடியும். 35A என்ன சொல்றாங்க, பொய்யான அல்லது அலைகழிக்கும் கோரிக்கைகள் அல்லது எதிர்வாதங்கள் சம்பந்தமாக நஷ்டஈட்டு செலவு தொகைகளை பற்றி பேசுறாங்க. இதுவே 91ல எதை பற்றி பேசுறாங்க, பொதுமக்களை பாதிக்கக்கூடிய பொது தொல்லைகளை பற்றி பேசுறாங்க. இதுதான் சார் ஐபிசில அண்டர் செக்ஷன் 268ல சொல்றாங்க பொது தொல்லை. அண்டர் செக்ஷன் 290ல சொல்றாங்க அதற்கான தண்டனை. சிபிசில அண்டர் செக்ஷன் 91 ட்ரஸ்ட் ஆக்ட் தனியா இருக்கிறது. சிபிசின் படி அதற்கு வழக்கு போட வேண்டும் என சொன்னால் அந்த செக்ஷன் 92ல தான் ட்ரஸ்ட பத்தி சொல்றாங்க பொது அறக்கட்டளைகள். அதை போலவே அந்த செக்ஷன் 95 பேசுறாங்க. 95 எதை பற்றி பேசுகிறது, ஒரு குறையை நிறைவு செய்யும் நடவடிக்கைகள், போதிய காரணங்கள் இல்லாமல் கைது செய்வித்தலுக்கு பற்றுகை செய்யப்பட்டதற்கு அல்லது உறுத்து கட்டளை வழங்கியதற்கு நஷ்டீடு கொடுங்க. காரணமே இல்லாமல் ஒருத்தர் வந்து கைது செய்யக்கூடாது, காரணமே இல்லாமல் ஒரு சொத்தை ஜப்தி பண்ணக்கூடாது, காரணமே இல்லாமல் ஒரு இன்ஜங்ஷன் வழங்கக்கூடாது. அப்ப 95 படி காம்பன்சேஷன் கேட்க முடியும். சிபிசி அண்டர் செக்ஷன் 95 படி கிரவுண்ட்லெஸ்லி அரஸ்டு இருந்துச்சுன்னா காம்பன்சேஷன் கேளுங்க. கிரவுண்ட்லெஸ்லி அட்டாச்சு காம்பன்சேஷன் கேட்க முடியும். கிரவுண்ட்லெஸ்ஸா ஒரு இன்ஜங்ஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணிருக்காங்க, காம்பன்சேஷன் கேட்க முடியும். இதுதான் 95. அப்ப எந்த சட்டத்தின் வகைமுறைகளின் கீழ் எதிர்பாராத விதமாக ஒரு அபராதத்தை விதிக்கிற அல்லது எந்த நபரையும் எவரையும் கைது செய்ய அல்லது உரிமையில் சிறையில் காவலில் வைக்க உத்தரவிடுகின்ற ஒரு கட்டளை, ஒரு தீர்ப்பாணையை நிறைவேற்றும் வாயிலாக அத்தகைய கைது செய்தல் அல்லது அவரை டீடைன் பண்றது அது இருக்கின்ற பொழுது தவிர மற்ற நேரங்களில் நீங்க அப்பீல் பண்ணலாம். மற்றபடி மேல்முறையீடு செய்ய முடியும். விதிகளின்படி செய்யப்பட்ட எந்த கட்டளையின் மீதும் சரி, அந்த ரூல்ல வெளிப்படையாக மேல்முறையீடு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கட்டளை எதையும் எதிர்த்து மேல்முறையீடு செய்ய முடியும். அப்ப ஒரு அப்பீலுக்கு எதிராக அப்பீல் போக முடியுமா, தாராளமா போலாம். இதுல ஒரு ப்ரொவிசா சொல்றாங்க, வரம்புறையாக ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு ஆர்டர் அந்த உத்தரவுல எதற்கும் எதிராக அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்க கூடாது அல்லது அதில் உள்ளவை காட்டிலும் குறைவான தொகை செலுத்தும்படி கட்டளை செய்திருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அல்லாமல் மற்றபடி மேல்முறையீடு எதுவும் நீங்க செய்ய முடியாது. இந்த பிரிவின்படி மேல்முறையீடு பிறப்பிக்கப்பட்ட கட்டளை எதிர்த்து மேல்முறையீடு எதுவும் செய்யக்கூடாது. ஒரு சாதாரண முடிவுக்கு எதிராக நீங்க மேல்முறையீடு செய்ய முடியுமா, முடியாது. அந்த முடிவே சாதாரண முடிவு, அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய முடியாது. 1974 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1126 செக்ஷன் 104 படி மாவட்ட நீதிபதியால் பிறப்பிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு ஆணையும் மேல்முறையீட்டுக்குரியது. அப்ப இந்திய வாரிசுரிமை சட்டம் 299 தெளிவாக இதை பற்றி சொல்கிறது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து ஒரு பிடிஜி இருக்காரு, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், சிவில் சைடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிடிஜி என்று அழைக்க வேண்டும். அதே நீதிபதியை கிரிமினல் சைடு அழைக்க வேண்டும் என்று சொன்னால் கிரிமினல் கேஸ் நடத்துகின்ற பொழுது அவரை டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் ஜட்ஜி என்று அழைக்க வேண்டும் அல்லது கோர்ட் ஆஃப் செஷன் என்று அழைக்க வேண்டும். அப்ப இந்தியன் சக்சஷன் ஆக்ட் 1925 தெளிவாக சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 299 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி இந்திய வாரிசுரிமை சட்டத்தின்படி ஒரு மாவட்ட நீதிபதியால் பிறப்பிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணையும் ஒவ்வொரு ஆர்டரும் அது அப்பீல் தான், அப்பீலபிள் ஆர்டர் தான். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி ஒரு உத்தரவு போடுறாரு, அதை எதிர்த்து நம்ம அப்பீல் போக முடியும். எந்த சட்டத்தில் சொல்றாங்க, இந்தியன் சக்சஷன் ஆக்ட்ல 1925 அண்டர் செக்ஷன் 299 சொல்றாங்க. ஒரு இந்து திருமண சட்டம் 1955 இதனுடைய சப்ஜெக்ட் மேட்டர் வழக்கிடை மனுவில் பிறப்பிக்கப்படக்கூடிய இடைக்கால கட்டளைகள். அப்ப இன்டர்லாக்கேட்டரி ஆர்டர்ஸ் போடுறாங்க, அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கான உரிமையை இந்து திருமண சட்டம் அண்டர் செக்ஷன் 28 வழங்குதா இல்லைங்களா?
ஆனா 29லயும் பென்ஷன் போடுவாங்க, சிஎம்ஏ போவாங்க. ஒரு எச்எம்ஓபி அதுல இடைக்கால மனு ஒரு ஐஏ போட்டிருப்பாங்க, இன்டர்லோகேட்டரி பெட்டிஷன். அந்த இன்டர்லோகேட்டரி பெட்டிஷன் மீது ஒரு இன்டர்லோகேட்டரி ஆர்டர் பாஸ் பண்ணிருப்பாங்க, நீங்க 10,000 ரூபாய் காம்பன்சேஷன், 10,000 ரூபாய் நீங்க மெயின்டெனன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 10,000 ரூபாய் மாசம் மாசம் கொடுப்பதற்கு எனக்கு போதிய வசதி இல்லை என்ற காரணத்தின் அடிப்படையில் அந்த எதிர்தரப்பினர் அந்த உத்தரவை எதிர்த்து நம்ம சிஎம்ஏ போக முடியும். ஒரு ஃபேமிலி கோர்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க, ஹை கோர்ட்டுக்கு சிஎம்ஏ போறோம். செக்ஷன் 28 ஆஃப் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 இதன்படியும் சிஏ நாம வந்து அப்பீல் போக முடியும். ஏஐஆர் 1959 கல்கத்தா பேஜ் நம்பர் 455. இந்த திருமண சட்டம் பிரிவு 28 படி ஒரு இடைக்கால உத்தரவு ஒரு குடும்ப நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அதை எதிர்த்து செக்ஷன் 104 படி நீங்கள் அப்பீல் போக முடியும். 104 அப்பீலை பற்றி தான் சொல்லுது, ஒரு ஆர்டர்ல இருந்து அப்பீல். அதே இந்து மேரேஜ் ஆக்ட்ல செக்ஷன் 28 அதை தான் சொல்கிறது. இதை பற்றிய விளக்கு தான் ஏஐஆர் 1959 கல்கத்தா பேஜ் நம்பர் 455. நிறைவேற்று மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து ஒரு மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது இபி பெட்டிஷன் போட்டிருக்கீங்க, அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ், உடனே அப்பீல் போறீங்க. அப்ப லோயர் கோர்ட் கீழமை நீதிமன்றத்தில் வலியுறுத்தாத ஒரு கருத்தை மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் நீங்கள் வலியுறுத்த முடியாது. எதுவா இருந்தாலும் சரி ஆரம்பத்துல கேட்கணும் சார், ஒரு பார்ட்டிஷன் சூட்டாக இருந்தாலும் சரி ஆரம்பத்துல எல்லா வழக்கு சொத்துக்களையும் குறிப்பிட்டு தான் நீங்க பார்ட்டிஷன் சூட்டு போடணும். ஒருவருக்கு 10 ஐட்டம் சொத்துக்கள் இருக்கும், 8 ஐட்டம் சொத்துக்களுக்கு மட்டும் நீங்க பார்ட்டிஷன் சூட்டு போடாதீங்க, 10 ஐட்டம் சொத்துக்களுக்கு சேர்த்து போட்டுருங்க. ரெண்டாவது, உங்களுக்கான சட்ட உரிமைகள் ஏதாவது இருந்தாலும் ஆரம்ப நிலையிலேயே கேட்க வேண்டும். பார்ட்டிஷன் சூட்ல வந்து பிரிலிமினரி டிகிரிலேயே உங்களுக்கு என்னென்ன கிளைம் வேணுமோ அதெல்லாம் கேட்டணும். நீங்க வந்து ஃபைனல் டிகிரில போயிட்டு எனக்கு இதெல்லாம் வேண்டும், இந்த பரிகாரம் எல்லாம் வேண்டும், இந்த ரிலீஃப் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. பிரிலிமினரி டிகிரில அந்த ரிலீஃப் கேட்டு உங்களுக்கு கிடைக்காத பட்சத்துல தான் நீங்க ஃபைனல் டிகிரிலயும் அதை கேட்க முடியும். பிரிலிமினரி டிகிரியில நீங்க எதுவுமே கேட்காம நேரடியா ஃபைனல் டிகிரில போயிட்டு எனக்கு இந்த ரிலீஃப் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. அண்டர் செக்ஷன் 105 அதர் ஆர்டர்ஸ், வெளிப்படையாக வேறு விதமாக வகை செய்யப்பட்டிருக்கிற இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் ஒரு நீதிமன்றத்தால் அதன் அசல் அதிகார வரம்பு அல்லது மேல்முறையீட்டு அதிகார வரம்பை செலுத்தி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, அந்த ஆர்டரை எதிர்த்து ஒரு மேல்முறையீடு செய்ய முடியாது, ஆனால் அதில் வழங்கப்படும் தீர்ப்பாணையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாம். வெளிப்படையாக வேறு விதமாக வகை செய்யப்பட்டிருக்க இல்லாமல் இருக்கும் பட்சத்தில், வெளிப்படையா சொல்லியிருக்கணும், சொல்லல. இந்த நேரத்தில் ஒரு கோர்ட் அல்லது ஒரு அப்பலட் கோர்ட் அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணிருக்காங்க, அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய முடியுமா? முடியாது. வெளிப்படையா இந்த தீர்ப்பு வழங்கினால் இதை எதிர்த்து நீங்க மேல்முறையீடு செய்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி வெளிப்படையாக சொல்லி இருந்தால் நீங்க அப்பீல் போகலாம். வெளிப்படையா சொல்லல, நீங்க அப்பீல் போக முடியாது. ஆனால் அதில் வழங்கப்படும் தீர்ப்பாணையை எதிர்த்து நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம். இதுதான் சப்செக்ஷன் 1 அண்டர் செக்ஷன் 105 சப்செக்ஷன் 1. வெளிப்படையா சொல்லியிருந்தா நீங்க அப்பீல் போங்க சார், வெளிப்படையா சொல்லவில்லை என்று சொன்னால் அப்பீல் போக முடியாது. ஒருவேளை அதுல வந்து ஒரு டிகிரி பாஸ் பண்ணிருக்காங்கன்னா அதை எதிர்த்து நீங்க அப்பீல் போகலாம். இதுதான் சப்செக்ஷன் 1. சப்செக்ஷன் 2ல என்ன சொல்றாங்கன்னா, சப்செக்ஷன் 1ல எந்த எதிர்பார்ட்டிக்கும் ஒரு கட்டளையின் மீது மேல்முறையீடு இருக்கிறதோ அந்த கட்டளையினால் அந்த ஆர்டரால் பாதிக்கப்பட்ட குறைவுற்ற அக்ரீவுடு பர்சன் யாரோ அவங்க மேல்முறையீடு செய்து கொள்ளாத பொழுது அவர் அதன் பிறகு அந்த கட்டளை எதிர்த்து ஆட்சேபிக்கவே முடியாது. ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க, அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்து கொள்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது, ஆனால் மேல்முறையீடு செய்யாம விட்டுட்டாரு. அதன் பிறகு அந்த ஆர்டரை எதிர்த்து நீங்க ஏதாவது ஆட்சேபனை செய்ய முடியுமா? முடியாது. உங்களுக்கு நீங்க தான் அப்பீல் போகலாம்னு சொல்லிட்டாங்க, நீங்க அப்பீல் போகாம விட்டுட்டீங்க, அது உங்களுடைய டிஃபால்ட், உங்களுடைய தவறு அது. அதுக்காக அந்த நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அந்த உத்தரவை எதிர்த்து நீங்க ஏதாவது அப்செக்ஷன் செய்ய முடியுமா? முடியாது. இந்த 105ல என்ன சொல்றாங்கன்னா, வெளிப்படையா அப்பீல் போகலான்னு சொன்னால் நீங்க அப்பீல் போங்க, இல்ல அப்பீல் போக முடியாது. ஒருவேளை அந்த டிகிரி பாஸ் பண்ணிருக்காங்க, அந்த டிகிரி எதிர்த்து நீங்க அப்பீல் போகலாம். ரெண்டாவது பாயிண்ட், நீங்க அப்பீல் போறதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா நீங்க அப்பீல் போகாம விட்டுட்டீங்க. அதன் பிறகு அந்த கீழமை நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட
அந்த உத்தரவை எதிர்த்து நீங்க ஏதாவது ஆட்சேபனை செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா அப்டேட் ஆயிட்டீங்க, நீங்களே விட்டுட்டீங்க, கை விட்டுட்டீங்க. அப்ப கீழ்மை நீதிமன்றம் ஏற்கனவே விசாரணை நீதிமன்றம் வழங்கிய அந்த கட்டளை செல்லும். அண்டர் செக்ஷன் 106 மேல்முறையீடுகளை கேட்பதற்கான நீதிமன்றங்கள் எவை? வாட் கோர்ட்ஸ் டு ஹியர் அப்பீல்ஸ். ஒரு ஆர்டரை எதிர்த்து, கட்டளையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த மேல்முறையீடானது அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்ட உரிமை வழக்கின் தீர்ப்பானை எதிர்த்து எந்த நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாமோ அந்த நீதிமன்றத்தில் செய்யலாம். ஒரு நீதிமன்றம் தனது மேல்முறையீட்டு அதிகாரத்தை செலுத்தி ஒரு உத்தரவை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது இரண்டாவது முறையிட்டு உயர் நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்யணும். 106ல தான் சொல்றாங்க நீங்க செகண்ட் அப்பீல எங்க கொண்டு வரணும், ஹைகோர்ட்டுக்கு தான் கொண்டு வரணும்ன்ற விஷயத்தை சிபிஸ்ல அண்டர் செக்ஷன் 106ல தான் சொல்றாங்க. செகண்ட் அப்பீல் எங்க ஃபைல் பண்ணும், 106 படி ஹைகோர்ட்ல தான். ஜெனரல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு அப்பீல்ஸ், மேல்முறையீடுகள் சம்பந்தமான பொது வகை முறைகள் அண்டர் செக்ஷன் 107. ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் அதிகாரங்கள், பவர்ஸ் ஆஃப் அப்பலட் கோர்ட். ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றம் விதிக்கக்கூடிய நிபந்தனைகளுக்கு வரைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு வழக்கை முடிவாக முடிவு செய்யலாம். ஒரு வழக்கை மீண்டும் விசாரிப்பதற்கு திருப்பி அனுப்பலாம், ரிமாண்ட் பேக் பண்ண முடியும். ஒரு வழக்கு நீங்க மணி சூட்டு போட்டிருக்கீங்க, அந்த சூட்ல டிகிரி பாஸ் ஆயிருக்கு, அதை எதிர்த்து நீங்க சப்கோர்ட்டுக்கு அப்பீல் வர்றீங்க. அப்ப சப்கோர்ட் என்ன பண்ணலாம், இந்த மணி சூட்டை முறைப்படி விசாரிங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் முன்சிப் கோர்ட்டுக்கு திருப்பி அனுப்புறாங்க பாருங்க. அதுக்கு பேர் தான் ரிமாண்ட் பேக். அப்ப இந்த ரிமாண்ட் பேக் வந்து சிபிசில எந்த செக்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அண்டர் செக்ஷன் 107 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி, மறக்க கூடாது. அண்டர் செக்ஷன் 107 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பியில தான் ஒரு வழக்கை மீண்டும் விசாரிப்பதற்கு திருப்பி அனுப்பலாம். கிளாஸ் சி ல சொல்றாங்க ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் பண்ணி, இஷ்யூஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி அதையும் விசாரணைக்கு அனுப்பலாம். இப்ப செஷன்ஸ் கோர்ட்டுக்கு கேஸ் வருது, செஷன் ஜட்ஜி என்ன பண்றாங்க, ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் வந்து ஃப்ரேம் பண்ணி அதன் பிறகு தனக்கு கீழே இருக்கக்கூடிய சிஜேஎம்க்கு அந்த கேஸ் பண்டல் அப்படியே அனுப்புறாரு பாருங்க. அதை போலவே அப்பலட் கோர்ட் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணி கூட ரிமாண்ட் பேக் பண்ண முடியும், மீண்டும் அந்த வழக்கை விசாரணை நீதிமன்றத்துக்கே அனுப்ப முடியும். ஒருவேளை கூடுதல் சாட்சியம் எடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் அந்த சாட்சியம் எடுக்கும்படி அனுமதிக்கலாம், உத்தரவிடலாம். கூடுதல் சாட்சியம் என்று சொன்னாலே அண்டர் ஆர்டர் 41 ரூல் 27 தான் அதை பத்தி சொல்றாங்க. 2013 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி எக்ஸாம்ல 10 மார்க் கொஸ்டினா அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க சார், ஒரு மேல்முறையீட்டு நேரத்துல கூடுதல் சாட்சியம் எடுக்க முடியுமா, சிபிஎஸ்ல எந்த இடத்துல சொல்லப்பட்டதுன்னு சொல்லி. உடனே நம்ம செக்ஷனுக்கு வரணும், அண்டர் செக்ஷன் 107 சப்செக்ஷன் 1 கிளாஸ் டி. இதனுடன் இணைத்து ஆர்டர் 41 ரூல் 27ல தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கூடுதல் சாட்சியம் என்று சொன்னாலே ஆர்டர் 41 ரூல் 27 ரெட் வித் அண்டர் செக்ஷன் 107 சப்செக்ஷன் 1 கிளாஸ் டி. அண்டர் செக்ஷன் 107 சப்செக்ஷன் 2. அப்ப அப்பலட் நீதிமன்றத்துக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கு, ஒரு வழக்கை வந்து முடிவா வந்து முடிவு பண்ணலாம், வழக்கை மீண்டும் விசாரிப்பதற்கு ரிமாண்ட் பேக் பண்ணலாம், அந்த வழக்கில் வந்து இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணி அதை மீண்டும் விசாரணைக்கு அனுப்பலாம், ரிமாண்ட் பேக் பண்ண முடியும். 4வதாக கூடுதல் சாட்சியம் எடுப்பதற்கு அதிகாரம் அளிக்கலாம். இந்த 4 விஷயத்தை சொல்றாங்க, ஏ பி சி டி சப்செக்ஷன் 2 ல சொல்றாங்க. இந்த 4 விஷயங்களும் சொல்லப்பட்டதுக்கு உட்பட்டு ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றமானது அசல் அதிகார வரம்பு கொண்டுள்ள நீதிமன்றங்களின் மீது அவற்றில் தொடுக்கப்படுகிற உரிமை வழக்குகள் பொறுத்து இந்த சட்டத்தினால் வழங்கப்படும் அதே அதிகாரங்களை கொண்டிருத்தல் வேண்டும், மற்றும் இந்த சட்டத்தினால் சுமத்தப்படும் அதே கடமைகளை கூடுமான வரை நிறைவேற்றுதல் வேண்டும். அப்ப மேல்முறையீட்டு நீதிமன்றம் தன்னிடத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ள வழக்கில் வாதி பிரதிவாதி தரப்பு வாதத்தை கேட்டுத்தான் ஒரு முடிவு தீர்ப்பு வழங்கணும். அப்பீல் வந்துச்சுன்னா அப்படியே ஆர்டர் போட முடியாது, எதிர் தரப்பு என்ன அவங்களுக்கு ஃபேர் சான்ஸ் கொடுத்து ஆடி ஆல்ட்ரம் பாட்டம் என்பதன் அடிப்படையில் ஹியர் தி அதர் சைட். அப்ப நேச்சுரல் ஜஸ்டிஸை ஃபாலோ பண்ணுங்க,
எதிர்த்தரப்புக்கு ஒரு ஃபேர் சான்ஸ் இஸ் டு பி கிவன் டு அதர் சைடு. அவங்க தரப்பு வாதத்தை கேட்டு இருபுறம் கேட்டல் விதி, அதன்படி நீங்க தீர்ப்பு வழங்கணும். இரண்டாவது, தன்னிடத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ள வழக்கை மீண்டும் விசாரிப்பதற்காக கீழ்நிலை நீதிமன்றத்துக்கு அனுப்பலாம். மூன்றாவது, தன்னிடத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ள அந்த வழக்கில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் எழுவினாக்களை வணையலாம். நான்காவது, மேல்முறையீட்டில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் சாட்சிகளை விசாரிக்கும், ஆவணங்களை சான்றாவணங்களாக குறியீடு செய்யவும் முடியும். இந்த நாலு விஷயம்தான் சார். அப்ப மேல்முறையீட்டு நீதிமன்றத்துடைய கடமை என்ன? மேல்முறையீட்டு நீதிமன்றம் கீழமை நீதிமன்றத்தினுடைய முடிவை மாற்றி அமைப்பதற்கு முன்பாக வழக்கின் சாட்சியத்தன்மையை முழுமையாக தமது கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். லாயர் கோர்ட் என்ன உத்தரவு போட்டிருக்காங்க அதை முழுமையா படிங்க, முழுமையா கன்சிடர் பண்ணிட்டு அதன் பிறகுதான் நீங்க ஆர்டர் பாஸ் பண்ண முடியும். ஏஐஆர் 1942 கல்கத்தா பேஜ் நம்பர் 498. ஏஐஆர் 1942 கல்கத்தா பேஜ் நம்பர் 498. இந்த வழக்கில் தான் சொல்றாங்க, ஒரு அப்பலட் கோர்ட்டு லோயர் கோர்ட்டினுடைய முடிவை மாற்றி அமைப்பதற்கு முன்பாக வழக்கின் சாட்சியத்தன்மையை முழுமையாக தமது கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மேல்முறையீட்டுக்கு தேவையான தரப்பினர்களை பதிவுக்கு கொண்டு வருதல் வேண்டும். பாதிக்கப்பட்ட தரப்பினருடைய வாதத்தை நல்ல முறையில் கேட்க வேண்டும். சாட்சிய விதிமுறையை பொருத்தி பார்க்க வேண்டும். ஒரு மேல்முறையீடு என்பது வழக்கின் தொடர்ச்சி என்பதால் வழக்கை மேல்முறையீட்டு நிலையிலும் திரும்ப பெற்றுக்கொண்ட அனுமதிக்க முடியும். இந்த கேள்விதான் இன்டர்வியூல அடிக்கடி கேட்கிறாங்க சார். ஒரு மேல்முறையீடு என்பது என்ன? அப்பீல் இஸ் வாட் தி கண்டினியூட்டி ஆஃப் தி ட்ரையல், அதுதான் அப்பீல். மேல்முறையீடு என்பது வழக்கின் தொடர்ச்சி என்பதால் வழக்கை மேல்முறையீட்டு நிலையிலும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும், அதற்கு அனுமதி கொடுக்க முடியும். ஏஐஆர் 1987 கேரளா பேஜ் நம்பர் 246. அப்ப அப்பீல்னா என்ன? கண்டினியூட்டி ஆஃப் ட்ரையல்னு அர்த்தம். அப்பீல் ஸ்டேஜில் கேஸ் வந்து வித்ரா பண்ண முடியுமா? தாராளமாக வித்ரா பண்ணலாம். ஆர்டர் 23 ரூல் 1 பெஷன் போட முடியுமா? போட முடியும். ஏஐஆர் 1987 கேரளா பேஜ் நம்பர் 246. இப்போ லோயர் கோர்ட் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்கன்னா அதை ரீ ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாம ஒரு உத்தரவு போட முடியும் அப்பலட் கோர்ட்டு? அப்பீல்ல என்ன இருக்கணும்? ஃபேக்ட தெளிவா சொல்லுங்க. சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் கட்டளைகளை இட வேண்டும். கீழமை நீதிமன்றத்துடைய பிழைகளை நீக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி ஒரு அட்வொகேட் கமிஷனர் ஒரு அறிக்கை கொடுத்திருப்பாரு, அது திருப்திகரமாக இல்லாத பொழுது மற்றொரு அட்வொகேட் கமிஷனர் அப்பாயின் பண்ண முடியும். ஏஐஆர் 1946 நாக்பூர் பேஜ் நம்பர் 336. ஃபர்ஸ்ட் கமிஷனர் வந்து ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்காரு, சம்பளத்துக்கு போயிட்டு விசாரணை செய்து அந்த ரிப்போர்ட்ல நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, திருப்தி இல்லாத பட்சத்தில் இன்னொரு அட்வொகேட் கமிஷனரையும் அமைக்க முடியும். ஏஐஆர் 1946 நாக்பூர் பேஜ் நம்பர் 336. அப்ப தீர்ப்புரையை விலாவாரியா எழுத்துல கொண்டு வரணும். தான் பரிசீலித்த ஆவணங்களின் பட்டியலை மேல்முறையீட்டு நீதிமன்றம் பட்டியலிட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப செகண்ட் அப்பீலை பொறுத்தவரை கூட வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். செகண்ட் அப்பீல கூட வழக்கை திருத்தம் செய்ய முடியுமானா? தாராளமா திருத்தம் செய்ய முடியும். இரண்டாவது மேல்முறையீட்டில் வழக்குறையை திருத்தம் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமா? அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும். ஏஐஆர் 1935 ரெங்கோன் பேஜ் நம்பர் 88. அடிஷனல் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தாக்கல் செய்ய அனுமதிக்க முடியுமா? வழக்குறையை திருத்தம் செய்வதற்கான விண்ணப்பம் காலம் கடந்து தாக்கல் செய்யப்பட்டதால், ஏன்னா நீங்க அமெண்ட்மெண்ட் போடுறீங்கன்னு சொன்னா இன் டைம்ல ஃபைல் பண்ணிடணும். அடிஷனல் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அனுமதிக்கவும் முடியும், பிளைண்ட் அமெண்ட் பண்ணவும் முடியும். அண்டர் செக்ஷன் 108 மேல்முறையீட்டு தீர்ப்பாணைகள் மற்றும் கட்டளைகளை எதிர்த்து செய்யப்படும் மேல்முறையீடுகளில் நடைமுறை என்ன? ப்ரொசீஜர் இன் அப்பீல்ஸ் ஃப்ரம் அப்பலட் டிகிரீஸ் அண்ட் ஆர்டர்ஸ். அசல் தீர்ப்பாணைகளை எதிர்த்து செய்யப்படும் மேல்முறையீடுகளை இது சம்பந்தமான இந்த பகுதியின் வகைமுறைகள் எந்த அளவுக்கு முடியுமோ கூடுமோ அந்த அளவுக்கு ஒரு மேல்முறையீட்டு தீர்ப்பாணைகளுக்கும் இந்த சட்டத்தின்படி பிறப்பிக்கப்பட்ட அல்லது எந்த சிறப்பு அல்லது வட்டார சட்டத்தினால் அல்லது வேறு நடைமுறை வகையினால் செய்யப்பட்டிருக்கவில்லையோ அந்த சிறப்பு அல்லது வட்டார சட்டத்தின் படி பிறப்பிக்கப்பட்ட கட்டளை எதிர்த்து செய்யப்படும் மேல்முறையீடுகளுக்கும் பொருந்தும்.
அப்ப மேல்முறையீட்டு தீர்ப்பாணைகள் மற்றும் கட்டளைகளை எதிர்த்து செய்யப்படும் மேல்முறையீடுகள். ஒரு அப்பீல், அப்பலேட் கோர்ட் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க, அந்த உத்தரவை எதிர்த்து நீங்க மேல்முறையீடு செய்ய முடியுமா? அதையும் மேல்முறையீடு செய்யும். ஃபர்ஸ்ட் அப்பீல் 96, செகண்ட் அப்பீல் 100. ஒரு ஆர்டரின் பேரில் அப்பீல் 104. அப்பீல் வந்துட்டீங்க, மேல்முறையீட்டு தீர்ப்பாணைகள் இருக்கிறது, மேல்முறையீட்டு கட்டளைகள் இருக்கிறது, அதை எதிர்த்து நீங்க மேல்முறையீடு செய்ய முடியுமா? செய்ய முடியும். அண்டர் செக்ஷன் 108. அப்ப இந்த சட்டத்தின்படி பிறப்பிக்கப்பட்ட அல்லது ஏதாவது ஒரு சிறப்பு சட்டத்தின்படி பிறப்பிக்கப்பட்ட ஒரு உத்தரவு அல்லது ஏதாவது ஒரு வட்டார சட்டத்தின் வேற ஒரு நடைமுறை வகை அதுல ஏதாவது சொல்லப்பட்டிருக்கவில்லையோ, அந்த சிறப்பு அல்லது வட்டார சட்டம் எதனையும் பிறப்பிக்கப்பட்ட கட்டளைகளை எதிர்த்து செய்யப்படும் மேல்முறையீடுகளுக்கும் இது பொருந்தும். அப்ப உச்ச நீதிமன்ற மேல்முறையீடுகளுக்கு செக்ஷன் 108 பொருந்துமான்னு ஒரு கேள்வி. செக்ஷன் 108 சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய அந்த மேல்முறையீடுகளை எதிர்த்து நீங்க மேல்முறையீடு செய்ய முடியாது. 1911, 1911, வால்யூம் 33, அலகாபாத், பேஜ் நம்பர் 391. இது டிவிஷன் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பு. 108 நீங்க சுப்ரீம் கோர்ட் கொடுக்குறாங்க தீர்ப்பு, அந்த தீர்ப்புல நீங்க மேல்முறையீடு செய்ய முடியுமா? எல்லா இடத்துலயும் மேல்முறையீடு செய்துதான் சுப்ரீம் கோர்ட் போயிருக்கு. கடைசியா சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க, அதாவது ஒரு டிகிரி அல்லது ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க, அதை எதிர்த்து நீங்க 108 படி நீங்க மேல்முறையீட்டுக்கான தீர்ப்பாணை அல்லது கட்டளைகளை எதிர்த்து இந்த மேல்முறையீடு நாங்க செய்யறோம், இதுதான் அதனுடைய ப்ரொசீஜர் சொல்ல முடியுமா? முடியாது. செகண்ட் அப்பீல்ல ஒரு நியூ பிளீ எடுக்க முடியாது. புதிய வாதத்தை நீங்க கன்சென்ட் டிகிரி இருக்கு, அதன் அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கின்ற பொழுது இரண்டாவது மேல்முறையீடு செய்தல் முடியாது. கன்சென்ட் டிகிரி இருந்துச்சுன்னா நீங்க செகண்ட் அப்பீல் போக முடியாது. ஏஐஆர் 1968 குஜராத், பேஜ் நம்பர் 301. கன்சென்ட் டிகிரி ஒரு ஒப்புதல், தீர்ப்பாணை ஒன்று ஒப்புதல் அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கின்ற பொழுது இரண்டாவது மேல்முறையீடு செய்தல் முடியாது. ஏஐஆர் 1968 குஜராத், பேஜ் நம்பர் 301. உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தல், அதுதான் 109 சொல்றாங்க. 108 மேல்முறையீடுக்கு மேல்முறையீடு, 109 சுப்ரீம் கோர்ட்ல நீங்க மேல்முறையீடு எப்பொழுதும் செய்ய முடியும். When appeals lie to the Supreme Court. அப்ப chapter number 5 and 6 of the Constitution of India 1950, இந்திய அரசமைப்பு சட்டம், அதுல ஐந்தாவது சாப்டர் ஆறாவது சாப்டரின் படி இந்திய நீதிமன்றங்களிலிருந்து செய்யப்படும் மேல்முறையீடுகளை பொறுத்து அப்போதைக்கு அவ்வப்பொழுது உச்ச நீதிமன்றத்தால் செய்யப்படக்கூடிய விதிகளுக்கும் இதற்கு பின்பாக வகை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த வகை முறைகளுக்கு உட்பட்டுத்தான் ஒரு உயர் நீதிமன்றத்தின் உரிமை விளக்க நடவடிக்கைகளை பிறப்பிக்கப்படும் தீர்ப்பு அல்லது தீர்ப்பாணை அல்லது முடிவான கட்டளை, இதை எதிர்த்து நீங்க உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்ய முடியும். ஹைகோர்ட் ஒரு டிகிரி அல்லது ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க, அதை எதிர்த்து நீங்க செக்ஷன் 109 நீங்க சுப்ரீம் கோர்ட் போறீங்க. சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, சாப்டர் நம்பர் 5 and 6 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950, அதுல சாப்டர் 5 சாப்டர் 6 இதுல சொல்லப்பட்டிருக்கிற வகை முறைகளுக்கு இணங்க, அது மட்டுமல்ல அவ்வப்போது சுப்ரீம் கோர்ட் அவங்களுடைய ரூல் மேக் பண்ணுவாங்க அந்த விதிகளுக்கு இணங்க, அதன் அடிப்படையில் நீங்க உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய முடியும். அப்ப என்ன விஷயத்துக்காக நீங்க சுப்ரீம் கோர்ட் போறீங்க? அடுத்த கேள்வி, பொது முக்கியத்துவம் வாய்ந்த சட்ட பிரச்சனை ஒன்று வழக்கில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்ப க்வெஸ்சன் ஆஃப் லா இருக்கணும். இரண்டாவது, உச்ச நீதிமன்றத்தின் கருத்தில் அந்த பிரச்சனையானது உச்ச நீதிமன்றத்தால் முடிவு செய்யப்படுதல் அவசியம் என்று கருதப்பட்டிருக்க வேண்டும். அப்பதான் உச்ச நீதிமன்றத்தில் நீங்க அப்பீல் போக முடியும். இது ஹைகோர்ட்டால முடியாது, சுப்ரீம் கோர்ட் தான் இதுக்கு தீர்வு காணணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அண்டர் செக்ஷன் 109 படி உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய முடியும். அப்ப ஜட்ஜ்மெண்ட் சொன்ன டிகிரி ஃபைனல் ஆர்டர், இது டிகிரி மற்றும் இறுதிநிலை ஆணை, இதிலிருந்து வேறுபட்டது. செக்ஷன் 109 பொறுத்தவரை ஜட்ஜ்மெண்ட் என்ற சொல் ஒரு டிகிரி ஒரு ஃபைனல் ஆர்டர் இந்த இரண்டிலிருந்து வேறுபட்டது தான் ஜட்ஜ்மெண்ட். என்னங்க 109 எப்படி சொல்றாங்களே அப்படின்னு பார்க்காதீங்க. 109 பொறுத்தவரை சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க அப்பீல் போறதை பற்றி சொல்றாங்க,
அங்க கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் பற்றி சொல்றாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ற சொல், தீர்ப்புரை என்ற சொல், ஒரு தீர்ப்பானை டிகிரி மற்றும் ஒரு இறுதி நிலையான ஃபைனல் ஆர்டர், இதிலிருந்து வேறுபட்டது தான். ஒரு டிகிரி, ஒரு ஃபைனல் ஆர்டர், இந்த ரெண்டிலிருந்து வேறுபட்டது தான் ஜட்ஜ்மெண்ட். அண்டர் செக்ஷன் 109 படி உச்ச நீதிமன்றம் கொடுப்பது. அதுக்காக நீங்க டிஃபைனிங் செக்ஷன் அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 9 நீங்க பார்க்காதீங்க. இங்க 109 தான் பார்க்கணும் நீங்க. AIR 1957 பஞ்சாப் பேஜ் நம்பர் 117 இந்த வழக்குல தான் சொல்றாங்க. செக்ஷன் 109 சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறாங்கன்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ற வரையறைக்குள் ஒரு டிகிரி வராது, ஒரு ஃபைனல் ஆர்டர் வராதுன்னு சொன்னாங்க. AIR 1957 பஞ்சாப் பேஜ் நம்பர் 117 பொதுவான ஒரு தீர்ப்பு. அதை எதிர்த்து நீங்க பல மேல்முறையீடுகள் ஃபைல் பண்றாங்க. அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு பொதுவான தீர்ப்புக்கு எதிராக ஒன்றுக்கு மேற்பட்ட அப்பீல் ஃபைல் பண்றாங்கன்னா, எல்லா அப்பீலும் விசாரிக்கணும் தேவையில்லை. அதுல ஏதாவது ஒரு அப்பீல வச்சு நீங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துடலாம். 1951 வால்யூம் 2 எம்எல்ஏ பேஜ் நம்பர் 63 ஃபுல் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பு. ஒரு பொதுவான தீர்ப்பு ஒன்றை எதிர்த்து பல மேல்முறையீடுகள் எழும்பொழுது மேல்முறையீட்டில் ஒரு தீர்ப்பானை போதுமானதாகும். 1951 வால்யூம் 2 எம்எல்ஜி பேஜ் நம்பர் 63 வித்இன் பிராக்கெட்ல ஃபுல் பெஞ்ச்னு போட்டுங்க. ஒரு டிஃபால்ட் நீதி பேராணையை தள்ளுபடி செய்து பிறப்பித்த ஆணை ஆர்டர் தீர்ப்பு என்ற வரையறைக்குள் வரும். ஒரு ரிட்டு போடுறீங்க, ரிட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, அந்த டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட அந்த ஆர்டர் இருக்கு பாருங்க, அது தீர்ப்புரை ஜட்ஜ்மெண்ட் என்ற வரையறைக்குள் வரும். ஒரு டிகிரி, அதனுடைய மீனிங் என்ன, தீர்ப்பானை என்பதன் பொருள் என்ன? தீர்ப்பானை என்ற சொல் முதநிலை தீர்ப்பானையும் உள்ளடக்கும். AIR 1957 ராஜஸ்தான் பேஜ் நம்பர் 173 டிவிஷன் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பு. டிகிரி என்ற சொல்லில் முதநிலை தீர்ப்பானையும் உள்ளடங்கும். AIR 1957 ராஜஸ்தான் பேஜ் நம்பர் 173 டிவிஷன் பெஞ்ச். செக்ஷன் 110 ரிப்பீல், 111 ரிப்பீல், 111A ரிப்பீல் ஆகி போச்சு. செக்ஷன் 112 சேவிங்ஸ். இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, அரசியலமைப்பு சட்டத்தின் 136 படி அல்லது வேறு எந்த வகையின் படி உச்ச நீதிமன்றத்துக்குள்ள அதிகாரங்களை அல்லது உச்ச நீதிமன்றத்தால் எந்த நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு தாக்கல் செய்வதற்காக அல்லது அவற்றை அந்த நீதிமன்றத்தின் முன்பு நடத்துவதற்காக செய்யப்பட்டவையும் அவ்வப்போது நடைமுறையில் இருக்கின்ற விதிகள் எவற்றையும் தடை செய்ததாக கொல்லப்படுதல் கூடாது. இதில் சொல்லப்பட்ட எதுவும் குற்றவியல் அல்லது கடலியல் அல்லது துணை கடலியல் அதிகார வரம்பு விஷயம் சம்பந்தமாக அல்லது பிரைஸ் கோட்ஸ் என்று சொல்லக்கூடிய கவர் பொருள் ஆயர்கள், அப்ப அந்த கவர் பொருள் ஆயம், அதனால் பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டளை மற்றும் தீர்ப்பானைகளின் மீதான மேல்முறையீடுகளுக்கு இது பொருந்தாது. குற்றவியல் விஷயத்துக்கு பொருந்தாது, ஒரு கடல் சம்பந்தமான பிரச்சனை அதுக்கும் பொருந்தாது, ஒரு துணை கடலியல் அதிகார வரம்பு பற்றிய விஷயம் அதற்கும் பொருந்தாது. ஒரு பிரைஸ் கோர்ஸ் என்று சொல்லக்கூடிய கவர் பொருள் ஆயங்கள், அந்த கட்டளைகள், அதனுடைய தீர்ப்பானைகள் மீதான மேல்முறையீடுகளுக்கு செக்ஷன் 112 பொருந்தாது. அப்ப மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் மற்றும் கீழ் நீதிமன்றங்கள் தங்களின் விருப்ப முடிவில் தலையிட சரியான காரணங்கள் இருக்க வேண்டும். சரியான காரணம் இல்லை என்று சொன்னால் சுப்ரீம் கோர்ட் தலையிடாது. இது பிரிவி கவுன்சில் கொடுத்த தீர்ப்பு. AIR 1943 பிசி, பிசினா பிரிவி கவுன்சில். அப்போதைக்கு உச்ச நீதிமன்றம் லண்டன்ல தான் இருந்தது, அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய பெயர் தான் பிரிவி கவுன்சில். AIR 1943 பிசி பேஜ் நம்பர் 106 பிசினா பிரிவி கவுன்சில். அப்ப புதிய செய்திகள் எதிர்த்தரப்பினருக்கு குந்தகத்தை விளைவிக்காதபடி இருக்கும் பட்சத்தில் அதனை மேல்முறையீட்டில் அனுமதிக்கலாம். புதிய செய்தியை பொறுத்தவரை அதர் பார்ட்டிக்கு எந்தவித பிரிஜுடைஸ் ஏற்படக்கூடாது. அப்படி என்று சொன்னால் அந்த அப்பீல நீங்க வந்து அலோ பண்ண முடியும். AIR 1964 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 859 AIR 1964 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 859 சாப்டர் நம்பர் 8 மேலாய்வு, மறு ஆய்வு, சீராய்வு. இந்த மூன்று சட்ட பிரிவுகளில் கண்டிப்பாக க்வெஸ்சன் கேட்பாங்க சார். சாப்டர் நம்பர் 8 பொறுத்தவரை கண்டிப்பா க்வெஸ்சன் கேட்பாங்க.
அண்ட் செக்ஷன் 113 உயர் நீதிமன்றத்திற்கு மேலாய்வு, ரெஃபரன்ஸ் டு தி ஹைகோர்ட். அப்ப ரெஃபரன்ஸ் டு ஹைகோர்ட், உயர் நீதிமன்றத்துக்கு அந்த கேஸ் பண்றதை அனுப்பி நாங்க ஆய்வு பண்ணிட்டோம், இதன் மீது நீங்க ஒரு ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் பண்றது நம்ம அனுப்புற பாருங்க, அதுக்கு பேர் தான் மேல் ஆய்வு. மேற்கொண்டு நீங்க ஒரு ஆய்வு பண்ணிடுங்க. சட்டம் பற்றிய பிரச்சனை இருக்கு, எங்களுடைய தீர்ப்பு இப்படித்தான், எங்க சஜஷன் நாங்க எழுதி அனுப்பியிருக்கிறோம், நீங்களும் ஒரு தடவை பார்த்துட்டு சரின்னு சொன்னா நாங்க ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுறோம். எப்படி குற்றவியல் சட்டத்தில் ஒருவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் ஜட்ஜி அந்த கேஸ் பண்டல் அப்படியே ஹைகோர்ட்டுக்கு அனுப்பி கன்ஃபர்மேஷன் பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணி அந்த உத்தரவு வந்த பிறகுதான் அறிவிப்பாங்க. அதை போலவே செக்ஷன் 113 சிபிசில பாருங்க, விதிக்கக்கூடிய எந்த ஒரு நிபந்தனைகளுக்கும் வரையறைகளுக்கும் உட்பட்டு சட்டம் ஒன்றில் உயர் நீதிமன்றத்தின் கருத்தை கேட்க நீதிமன்றம் எதுவும் ஒரு விவர அறிக்கை ஒன்றை நீதிமன்றத்தின் கருத்துக்காக அதை அனுப்பி வைக்கலாம். உயர் நீதிமன்றமும் அதன் பேரில் தான் நியாயமானது தக்கதென கருதும் கட்டளையை பிறப்பிக்கலாம். அப்ப ரெஃபரன்ஸ் நீங்க அனுப்புறீங்கன்னு சொன்னால் அந்த வழக்கை நீங்க விசாரணை பண்ணிருப்பீங்க, விசாரணை பண்ணிட்டு உங்க கோர்ட் என்ன தீர்ப்பு தரப்போகிறது அந்த விவர அறிக்கையும் அந்த கேஸ் பண்டலோடு சேர்த்து ஹைகோர்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஹைகோர்ட் அந்த கேஸும் பார்ப்பாங்க, சாட்சி சான்று ஆவணங்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. அதே சமயத்தில் அந்த கோர்ட் விசாரணை செய்த கோர்ட் இந்த வழக்குல என்ன முடிவு எடுத்திருக்காங்க அந்த ரிப்போர்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதன் பிறகுதான் உயர் நீதிமன்றம் அவர்களுடைய கட்டளையை அவங்க அதுல இம்போஸ் பண்ணுவாங்க. இந்த வழக்கை நீங்க தான் விசாரிச்சீங்க, விசாரிச்ச பிறகு சாட்சிகள் இருக்கு, சான்று ஆவணங்கள் இருக்கிறது, சான்று பொருட்கள் இருக்கிறது, இதன் அடிப்படையில் நீங்கள் இது போன்ற தீர்ப்பை எழுதுவதற்காக ஆலோசனை செய்திருக்கிறீங்க, கருதி இருக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியனும் அனுப்புறீங்க, கேஸ் பண்றல நாங்க பார்த்துட்டோம், சாட்சிகள் டெபோசிஷன் பார்த்துட்டோம், டாக்குமெண்ட்ஸ் பார்த்துட்டோம், மெட்டீரியல் ஆப்ஜெக்டையும் பார்த்துட்டோம், உங்க கோர்ட்டினுடைய தீர்ப்பு என்ன சொல்ல போறீங்கன்றதை நீங்க எழுதி அனுப்பிருக்கீங்க, அதையும் நாங்க பரிசீலனை பண்ணிட்டோம், இது எல்லாவற்றையும் நாங்க ஒரு முறை பார்த்த பிறகு இதுல இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய உத்தரவை நாங்க இதனோட இணைச்சு அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய விவர அறிக்கையை அனுப்புவாங்க, அவங்களுடைய கட்டளையை உடனே ஹைகோர்ட் ஒரு உத்தரவை போட முடியும். இதுல ப்ரொவிஷன் சொல்றாங்க, நீதிமன்றம் தன் முன் நடப்பில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கானது அந்த வழக்கை தீர்ப்பதற்கு அவசியமாகிற சட்டம் அவசர சட்டம் செல்லத்தக்கதா என்பது பற்றி ஒரு பிரச்சனை உள்ளடங்கி இருப்பதாக கருதுகின்ற பொழுது ஒரு ஆர்டினன்ஸ் போட்டிருக்காங்க அல்லது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்ட் அதுல சட்டம் பற்றிய பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் ஹைகோர்ட்டுக்கு அனுப்பி அவங்களுடைய ஹைகோர்ட்டுடைய கருத்தை கேட்டு அதன்படி தீர்ப்பு வழங்க முடியும். அப்ப அது இந்த ஆர்டினன்ஸ் செல்லக்கூடியதா, இந்த அவசியமான சட்டம் செல்லக்கூடியதா என்பது பற்றிய பிரச்சனை இருக்கின்ற பொழுது அந்த நீதிமன்றம் எந்த உயர் நீதிமன்றத்துக்கு கீழே அமைந்திருக்கிறதோ அந்த உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். தமிழ்நாடு என்று சொன்னால் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ், இதே கல்கத்தாவில் ஒரு மாநிலம் சொன்னா கல்கத்தா உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்பணும், அல்லது உயர் நீதிமன்றத்தால் அதற்கென விளக்கம் அளிக்கப்பட்டில்லாத பொழுது அந்த நீதிமன்றம் தன்னுடைய கருத்தையும் அதற்கான காரணங்களையும் எடுத்து சொல்லி விவர அறிக்கை ஒன்றை செய்து உயர் நீதிமன்றத்தின் கருத்துக்காக அந்த வழக்கை அனுப்பலாம். அப்ப ரெஃபரன்ஸ் எதுக்காக அனுப்புறாங்க, ஒன்று ஒரு அத்தியாவசியமான முக்கியமான சட்டத்துல ஒரு பிரச்சனை அல்லது ஒரு ஆர்டினன்ஸ் ஒரு அவசர சட்டம் அதுல பிரச்சனை, இது ரெண்டும் செல்லுமா செல்லாதா, அப்ப சட்டம் பற்றிய பிரச்சனை இருக்கின்ற பொழுது இதுல எனக்கு டவுட் இருக்கு நீங்க கிளியர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு லாயர் கோர்ட் அதாவது ட்ரையல் கோர்ட் அந்த கேஸ் பண்டலோடு அந்த கோர்ட்டினுடைய முடிவும் ஒருவேளை நாங்களே தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இதுதான் எங்க கோர்ட்டினுடைய தீர்ப்பா இருக்குன்னு சொல்லி அந்த விவர அறிக்கையும் நீங்க ஹைகோர்ட்டுக்கு அனுப்பணும். ஹைகோர்ட் இதை எல்லாவற்றையும் படிச்சு பார்த்துட்டு அவங்க ஒரு உத்தரவு போடுவாங்க. இதுதான் ப்ரொவிசோ. இதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க, ஒழுங்குமுறை சட்டம் என்பது வங்காளம் மும்பை சென்னை சட்ட தொகுப்பில் உள்ள ஒழுங்குமுறை சட்டம் அல்லது 1897 ஜெனரல் கிளாசஸ் ஆக்ட் 1897 ஜெனரல் கிளாசஸ் ஆக்ட்ல அல்லது ஒரு மாநிலத்தினுடைய பொது வகைமுறைகள் சட்டத்தில் இலக்கணம் கூறப்பட்டவாறு ஒரு ஒழுங்குமுறை சட்டம் எதுவும் என்று பொருள். ஒழுங்குமுறை சட்டம்னா அந்தந்த மாநிலத்துல என்னென்ன சட்டம் இருக்கு, பாம்பே வெஸ்ட் பெங்கால் சென்னை அந்த கோட்ல சொல்லப்பட்ட சட்டம் அப்படி இல்ல ஜெனரல் கிளாசஸ் ஆக்ட் 1897 அல்லது அந்த மாநிலத்துக்கு என்று ஒரு ஜெனரல் கிளாசஸ் ஆக்ட் இருக்கும், இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய
டெஃபினேஷன்ஸ் தான் இதுக்கு பொருந்தும். இது அவ்வளவு முக்கியம் கிடையாது. மிக முக்கியமான விஷயம் 113 பொறுத்தவரை கேள்வி கேட்டால் சட்டம் பற்றிய பிரச்சனை, ஒரு குறிப்பிட்ட சட்டம் பற்றிய பிரச்சனை அல்லது ஒரு ஆர்டினன்ஸ் பற்றிய பிரச்சனை, ஒரு குழப்பம் இருக்கின்ற பொழுது விசாரணை நீதிமன்ற கேஸ் பண்ணல அப்படியே அனுப்புவாங்க. அது கூட அந்த நீதிமன்றம் ஒருவேளை தீர்ப்பு வழங்கினால் இப்படிதான் எங்களுடைய கருத்து இருக்கு, எங்களுடைய தீர்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சேர்த்து அனுப்பணும். இதையெல்லாம் பரிசீலனை செய்து உயர் நீதிமன்றம் அதுல உத்தரவு போடுவாங்க. இதுக்கு பேர் தான் ரெஃபரன்ஸ். 113 உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்புதல், ரெஃபரன்ஸ், மேல் ஆய்வு. தமிழ்ல ரெஃபரன்ஸ் என்று சொன்னால் மேல் ஆய்வு. அப்ப செக்ஷன் 113 மற்றும் ஆர்டர் 46 படி ஒரு துணை ஆணையர் ஒரு நீதிமன்றம் கிடையாது. அடுத்தது அண்டர் செக்ஷன் 114 மறு ஆய்வு. முதல்ல மேல அனுப்பி ஆய்வு பண்ணுங்கன்னு சொன்னீங்க, ரெண்டாவது மறுபடியும் ஆய்வு பண்ணுன்னு சொல்றோம், அதான் ரிவ்யூ. ஆங்கிலத்துல ரிவ்யூ, ரெஃபரன்ஸ்னா மேல் ஆய்வு. ஒரு ஜிஹெச்ல வைத்தியம் பார்த்துட்டு ஹெட்குவார்டர் ஜிஹெச்க்கு போங்கன்னு சொல்றாங்க, அப்ப அந்த பேஷண்ட் என்ன பண்றோம், ரெஃபர் பண்றோம்னு அர்த்தம். ரெஃபர்னா மேலாய்வு, மறு ஆய்வு. மேல அனுப்பி ஆய்வு பண்ண சொன்ன 113, மறுபடியும் ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்றான், அது 114, அதுதான் ரிவ்யூ. அப்ப ரிவிஷன் அந்த ரெஃபரன்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே விஷயங்கள் தான் ரிவ்யூக்கும் பொருந்தும். அப்ப எந்த தீர்ப்பானை ஒரு டிகிரி அல்லது எந்த கட்டளை ஒரு ஆர்டர் இதை எதிர்த்து இந்த சட்டத்தால் மேல்முறையீடு செய்ய அனுமதிக்கப்பட்டிருந்தும் அதில் மேல்முறையீடு செய்யாத பொழுது ரிவ்யூ எப்போ வர முடியும்? அப்பீலுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா அப்பீல் வேண்டான்னு சொல்றீங்க, அப்ப ரிவ்யூ வர முடியும். அதை போல கிரிமினல் சைட்ல பாத்தீங்கன்னா அப்பீல் பண்ண முடியும், ஆனா அப்பீல் தேவையில்லை, டிஸ்ட்ரிக் கோர்ட்ல 397 சிஆர்பிஎஸ்ல நாங்க ரிவிஷன் பெட்டிஷன் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் போடலாம். அப்ப ரிவ்யூவர் பொறுத்தவரை ஒரு தீர்ப்பான டிகிரி அல்லது ஒரு ஆர்டர் இதை எதிர்த்து இந்த சட்டத்தால் மேல்முறையீடு செய்ய அனுமதிக்கப்பட்டிருந்தும் அதில் மேல்முறையீடு செய்யாத பொழுது ரிவ்யூ பெட்டிஷன் போட முடியும். அப்பீல் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, இருந்தாலும் நீங்க அப்பீல் போகல, ஆனா நீங்க ரிவ்யூ போறீங்க, அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? சட்டம் அனுமதிக்கிறதா? சட்டம் அனுமதிக்கிறது. ஒரு சிறு வழக்கு நீதிமன்றம் இருக்கு அல்லது ஒரு தீர்ப்பானை அல்லது கட்டளை எதிர்த்து இந்த சட்டத்தால் மேல்முறையீடு செய்ய அனுமதிக்கப்படாத போதும், முதல் விஷயம் ஒரு தீர்ப்பானை அல்லது கட்டளையை எதிர்த்து இந்த சட்டத்தில் மேல்முறையீடு செய்ய அனுமதிக்கப்பட்டு இருந்தும் மேல்முறையீடு செய்யாத இருக்கிறீங்க, மேல்முறையீடு செய்ய உங்களுக்கு அலோ பண்ணிட்டாங்க, இருந்தாலும் அப்பீல் பண்ணல, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்பீல் பண்ணல, உடனே ரிவ்யூ போலாம். ரெண்டாவது பாயிண்ட் பில என்ன சொல்றாங்கன்னா மேல்முறையீடு செய்ய உங்களுக்கு அனுமதி மறுத்துட்டாங்க, அனுமதிக்கவே இல்லை, அப்ப என்ன செய்யலாம்? ரிவ்யூ பெட்டிஷன் போட முடியும். மூன்றாவது விஷயம் சிறு வழக்குகள் நீதிமன்றம் இருக்கு பாருங்க, ஸ்மால் காசஸ் கோர்ட்ஸ். அந்த சிறு வழக்கு நீதிமன்றம் ஒன்றிலிருந்து செய்யப்பட்ட மேலாய்வினால், மேலாய்வினா ரெஃபரன்ஸ், ஒரு நபர் அக்ரி வாயிட்டாரு, ரெஃபரன்ஸ் வந்து அதுல எனக்கு நியாயம் கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்லி குறையிற்று இருக்கின்ற பொழுது, அக்ரியூடு பர்சனாக இருக்கின்ற பொழுது அந்த தீர்ப்பானை வழங்கிய அல்லது கட்டளையை பிறப்பித்த நீதிமன்றத்தின் மறு ஆய்வுக்கு விண்ணப்பம் செய்யலாம். அந்த விண்ணப்பமும் அதன் பேரில் தான் இது. அப்ப மறு ஆய்வு நடைமுறைகள் என்பது நீதிமுறை நடைமுறைகள் ஆகும். அதனால் மறு ஆய்வு மனுவில் கட்டளை வழங்குவதற்கு முன் தரப்பினர்களின் வாதத்தை கண்டிப்பாக கேட்க வேண்டும். மறு ஆய்வு எதற்காக வரீங்க? அப்பீல் பண்றது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா அப்பீல் போகல, ரிவிஷன் போடலாம். ரெண்டாவது பாயிண்ட், நீங்க அப்பீல் போறீங்க, அப்பீல் அனுமதிக்க அலோ பண்ணல, நீங்க ரிவ்யூ பண்ணலாம். மூன்றாவது, ஒரு ஸ்மால் காசஸ் கோர்ட் அவங்க இருந்து பிறப்பிக்கப்பட்ட ஒரு உத்தரவு, ஸ்மால் காசஸ் கோர்ட் ஒன்றிலிருந்து செய்யப்பட்ட ஒரு ரெஃபரன்ஸ், மேலாய்வு, சாரி இந்த மேலாய்வு, அந்த ரெஃபரன்ஸ் மூலமாக குறைவிட்டு இருக்கின்ற பொழுது அந்த தீர்ப்பான வழங்கிய அல்லது கட்டளை பிறப்பித்த நீதிமன்றத்தின் மறு ஆய்வுக்கு நீங்க ரிவ்யூக்கு அப்ளை பண்ண முடியும். ஸ்மால் காசஸ் கோர்ட் ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, அதுல உங்களுக்கு திருப்தி இல்லை, உடனே ரிவ்யூ பெட்டிஷன் போட முடியுமா? தாராளமா போட முடியும். அப்பீல் பண்ண உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, இருந்தாலும் நீங்க ரிவ்யூ போறீங்க, போக முடியுமா? போக முடியும். அப்பீல் பெட்டிஷன் போட்டீங்க ஆனா அனுமதி தரல, ரிவ்யூ போக முடியுமா? போக முடியும். இந்த மூன்று விஷயங்கள் தான் சார் சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 114.
அப்ப மறு ஆய்வு நடைமுறை என்பது நீதிமுறை நடைமுறைகளாகும். அதனாலே மறு ஆய்வு மனுவில் கட்டளை வழங்குவதற்கு முன்பாக தரப்பினர்களுடைய வாதங்களை கேட்க வேண்டும். 1977 Volume 3 அலகாபாத் லா ரிப்போர்ட் Page Number 102 அண்டர் Section 115 சீராய்வு. ஒரு அப்பீல் செய்ய முடியாத வழக்கில் உயர் நீதிமன்றம் சீராய்வு மனுவை ஏற்கலாம். ரிவிஷன் எப்போ வரங்க? அப்பீல் போக முடியாத ஒரு வழக்கு இருக்கும், அதுல ரிவிஷன் வர முடியும். இதுதான் முதல் பாயிண்ட். மேல்முறையீடு செய்ய முடியாத வழக்கில் உயர் நீதிமன்றம் சீராய்வு மனுவை ஏற்க முடியும். அப்ப கீழ்நிலை நீதிமன்றம் என்ன செய்ய முடியும்? கீழ்நிலை நீதிமன்றம் அதிகார வரம்பை மீறி செயல்பட்டிருக்க வேண்டும் அல்லது அதிகாரத்தை செலுத்த தவறி இருக்க வேண்டும். அவங்களுக்கு பவர் வந்து பவரை வந்து எக்ஸசைஸ் பண்ணாம விட்டுட்டு இருப்பாங்க, அல்லது பவரை வந்து எக்ஸீட் பண்ணிருப்பாங்க, அதிகார வரம்பை மீறி செய்யப்பட்டிருப்பாங்க. மூன்றாவது, அதன் அதிகார வரம்பை செலுத்துகையில் சட்ட விரோதமாக அல்லது முறைகேட்டுடன் செயல்பட்டிருப்பதாக உயர் நீதிமன்றம் கருத வேண்டும். அப்ப நீதிமன்ற கீழ் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கை தன்னிடத்தில் வரவழைத்து அந்த வழக்கில் தான் நியாயமானது தக்கதென கருதும் ஒரு ஆர்டரை வந்து ஹைகோர்ட் பிறப்பிப்பாங்க. நீங்க பொறுமையா பாருங்க, சீராக நீங்க ஆய்வு செய்து பாருங்க. எனக்கு தான் நியாயமானது, கீழமை நீதிமன்றம் இதை வந்து அவங்க அதிகாரத்தை மீறி செய்யப்பட்டிருக்காங்க, அதிகாரத்தை மீறி இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க, செயல்பட்டிருக்காங்க, அல்லது கீழமை நீதிமன்றம் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு இருந்தாலும் அதை செய்ய தவறிட்டாங்க, அதனால ரிவிஷன் வரேன் நானு, இதுல சட்டவிரோதம் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்கு, அதனால ரிவிஷன் வரேன். அந்த கீழமை நீதிமன்றத்துக்கு கேஸ் பண்ணல, வரவழைச்சு நீங்களே வந்து ரிவ்யூ பண்ணுங்க, சீராய்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று காரணங்களின் அடிப்படையில் நாம் ரிவிஷன் பெட்டிஷன் போட முடியும். ரிவிஷன் என்று சொன்னால் சீராய்வு, ரிவ்யூ என்று சொன்னால் மறு ஆய்வு, ரெஃபரன்ஸ் என்று சொன்னால் மேலாய்வு. Section 113 மேலாய்வு 113 ரெஃபரன்ஸ், Section 114 ரிவ்யூ மறு ஆய்வு, Section 115 சீராய்வு. இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க, ஒரு வழக்கு அல்லது வேறு நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது பிறப்பிக்கப்பட்ட ஒரு கட்டளை எதுவாக இருந்தாலும் சரி, பிரச்சனை ஒன்றை முடிவு செய்கிற கட்டளை எதுவாக இருந்தாலும் சரி, உயர் நீதிமன்றம் இந்த பிரிவின்படி மாறுதல் செய்தல் கூடாது. இதுதான் ப்ரொவிசோ. வரம்புறையாக ஒரு வழக்கு அல்லது அதர் ப்ரொசீடிங்ஸ் வேறு நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது பிறப்பிக்கப்பட்ட கட்டளை எதையும் அல்லது பிரச்சனை ஒன்றை முடிவு செய்கிற கட்டளை எதையும் உயர் நீதிமன்றம் இந்த பிரிவின்படி மாறுதல் செய்தல் கூடாது. கேஸ் பெண்டிங்ல இருக்கு, அப்போ ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க, அந்த உத்தரவை நீங்க ஆல்டர் பண்ணாதீங்க, ஹைகோர்ட் ஆல்டர் பண்ணக்கூடாது. ஒரு தீர்ப்பான டிகிரி அல்லது ஒரு ஆர்டர் இந்த கட்டளை எதிர்த்து உயர் நீதிமன்றத்திலோ அல்லது உயர் நீதிமன்றத்துக்கு கீழே உள்ள ஒரு நீதிமன்றத்திலோ மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது உயர் நீதிமன்றம் அந்த தீர்ப்பானை அல்லது கட்டளையை இந்த பிரிவின்படி மாற்றி அமைக்கவே கூடாது. ஏற்கனவே வந்து வேற ஒரு கோர்ட்ல வந்து அப்பீல் இருக்கு, இந்த நேரத்துல ரிவ்யூ பெட்டிஷன்ல நீங்க எந்த மாற்றமும் பண்ணாதீங்க, ரிவ்யூ உத்தரவு போடுறீங்களா அதுல எந்த மாற்றமும் பண்ணக்கூடாது. Subsection 3 ஒரு சீராய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற பொழுது வழக்கு அல்லது நடைமுறையில் உயர் நீதிமன்றம் தடையான பிறப்பித்துள்ளாத பொழுது சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படுவதனாலேயே அந்த வழக்கு அல்லது நடைமுறை மேற்கொண்டு நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கருதக்கூடாது. சுருக்கமாக சொன்னால் ஒரு ரிவிஷன் பெட்டிஷன் நீங்க போடுறீங்க, ஃபைல் பண்றீங்க, வழக்கு அல்லது நடைமுறையில் உயர் நீதிமன்றம் தடையானை பிறப்பிக்கல, ரிவிஷன் பெட்டிஷன் போடுறீங்க, ஸ்டே ஆர்டர் உங்களுக்கு கொடுக்கல, அப்ப சீராய்வு மனு தாக்கல் செய்திருப்பதனாலேயே அப்பீல் போட்டதுனாலேயே அந்த வழக்கு அல்லது நடைமுறை மேற்கொண்டு நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கருதாதீங்க. ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டாவே தடை விதிச்சிட்டாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. இதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க, இந்த பிரிவில் முடிவு செய்யப்பட்ட வழக்கு என்ற சொற்றொடர் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு அல்லது வழக்கு அல்லது வேறு நடைமுறையில் பிரச்சனை ஒன்றில் முடிவு செய்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு இவற்றை எல்லாவற்றையும் குறிக்கும். அப்ப நடவடிக்கை என்பது கேஸ் என்பது வழக்கு அல்லது மேல்முறையீடு சூட்டார் அப்பீல் என்பதை விட பரந்து விரிந்த பொருளை கொண்டுள்ளது. மேல்முறையீடு சூட் ஃபார் அப்பீல் என்பதை விட பரந்த பொருள்களை கொண்டுள்ளது, பரந்து விரிந்த பொருள் விளக்கு அதுக்கு இருக்கு கேஸ் என்பதற்கு.
ஒரு இடைக்கால கட்டளை செலுத்தாததனால் நிராகரிக்கப்பட்ட வழக்குறையில் மேல்முறடி செய்ய உரிமை உண்டு. ஒரு இன்டர்ம் ஆர்டர் அதை செலுத்தாததனால் நிராகரிக்கப்பட்ட வழக்குறையில் ரிஜெக்டட் பிளைண்ட் மேல்முறடி செய்ய உரிமை உண்டா? மேல்முறடி செய்ய முடியும். 1951 வால்யூம் 2 எம்எல்ஜி பேஜ் நம்பர் 74. இடைக்கால கட்டளைகள் செலுத்தாததினால் நிராகரிக்கப்பட்ட வழக்குறையில் மேல்முறையீடு செய்ய உரிமை உண்டு. 1951 வால்யூம் 2 எம்எல்ஜே பேஜ் நம்பர் 74. ஒரு உரிமையல் வழக்குகளில் சீராய்வு மனுவை விசாரிப்பதற்கான அதிகார வரம்பு உயர் நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. ரிவிஷன் பெட்டிஷனை விசாரிப்பதற்கு ஹைகோர்ட் பவர் இருக்கு. இந்த பிரிவினாலதான் லெட்டர் பேட்டன்ட் என்று சொல்லக்கூடிய சிறப்புரிமை பட்டயத்தின் என்றும் பெறப்பட்டிருக்கிறது. இப்ப ஹைகோர்ட்டுக்கு ரிவிஷன் பெட்டிஷன் வந்து விசாரிக்க முடியும். லெட்டர் பேட்டன்ட் ஆக்ட் அதுக்கு அனுமதி கொடுக்கிறது. ஏஐஆர் 1963 அலகாபாத் பேஜ் நம்பர் 537. இந்த பிரிவின் கீழ் இரண்டாவது கூடுதல் சாட்சியத்தை உயர் நீதிமன்றம் பதிவு செய்ய முடியுமானா? முடியாது. செகண்ட் அடிஷனல் எவிடன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. செக்ஷன் 115 படி இரண்டாவது கூடுதல் சாட்சியத்தை ரிவிஷன் பெட்டிஷன்ல இரண்டாவது கூடுதல் சாட்சியத்தை உயர் நீதிமன்றம் பதிவு செய்ய முடியாது. ஏஐஆர் 1983 பஞ்சாப் பேஜ் நம்பர் 299. ஏஐஆர் 1983 பஞ்சாப் பேஜ் நம்பர் 299. ஒரு 115 கீழ் செய்யப்பட்ட சீராய்வு மனுவை ரிவிஷன் பெட்டிஷன் நீதி பேராணை மனுவாக மாற்ற முடியாது. ரிவிஷன் பெட்டிஷனை நீங்க ரிட் பெட்டிஷனா மாற்ற முடியாது. 1980 அலகாபாத் ரிட் கேஸ் பேஜ் நம்பர் 422. ஒரு தீர்ப்புரையின் நகலை இணைக்காமல் சீராய்வு மனுவை தாக்கல் செய்தது சரியான முறையில் தாக்கல் செய்தது ஆகாது. பெட்டிஷன் சேர்த்து தான் நீங்க ரிவிஷன் பெட்டிஷனோட போடணும். ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அதை இணைச்சுதான் போடணும். ஒருவேளை ரிவிஷன் பெட்டிஷன் போடுறீங்க, வக்காலத்து தாக்கல் செய்யல, இது வந்து பெரிய பிழையா? கிடையாது, ஒரு சாதாரண பிழை. அதை பிறகு கூட சரி செய்து கொள்ள முடியும். கேஸ் என்பதில் உரிமையல் வழக்கு தவிர உரிமையல் நடைமுறைகளும் அடங்கும். வழக்கு என்பதில் உரிமையல் சிவில் சூட்டை தவிர சிவில் ப்ரொசீடிங்ஸும் அடங்கும், உரிமையல் நடைமுறைகளும் அடங்கும். ஏஐஆர் 1974 பாட்னா பேஜ் நம்பர் 28 வித்இன் பிராக்கெட்ல டிவிஷன் பெஞ்ச். ஒரு இன்டீரியர் மெயின்டெனன்ஸ் வழங்க பிறப்பிக்கப்பட்ட ஒரு இடைக்கால ஆணை அதை எதிர்த்து செக்ஷன் 115 படி சீராய்வு மனுவை தாக்கல் செய்ய முடியுமானா? ரிவிஷன் பெட்டிஷன் போட முடியாது. அங்க இன்டரிம் இன்டர்லோகேட்டரி ஆர்டர், அதை எதிர்த்து நீங்க ரிவிஷன் வர முடியாது, அப்பீல் தான் வர முடியும். 1989 கிரிமினல் லா ஜோர்னல் பேஜ் நம்பர் 2022. 1989 கிரிமினல் லா ஜோர்னல் பேஜ் நம்பர் 2022. ஒரு மாவட்ட பதிவாளர் இருக்கிறாரே, அவர் வந்து ஒரு நீதிமன்றமா? கிடையாது. ஒரு ஆவணம் ஒன்றை சாட்சியத்தில் அனுமதிக்க பிறப்பித்த கட்டளையை எதிர்த்து சீராய்வு மனு ஏதாவது தாக்கல் செய்ய முடியுமா? முடியாது. ஒரு எக்ஸ்பர்ட் ஒருவருக்கு ஒரு ஆவணத்தை அனுப்பி வைக்க மறுத்து பிறப்பித்த ஆணை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய முடியுமா? முடியாது. எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து அனுப்புங்கன்னு சொல்றாங்க, கோர்ட் வந்து அதெல்லாம் எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை எதிர்த்து நீங்க ரிவிஷன் வர முடியுமா? வர முடியாது. ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 19 படி ஒரு தடையானை வழங்க மறுத்து பிறப்பித்த ஆணை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய முடியுமா? ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 19 படி இசைவு தீர்ப்பு சட்டம் பிரிவு 19 படி ஒரு ஸ்டே வழங்க மறுத்து பிறப்பித்த ஒரு உத்தரவு, அதை எதிர்த்து சீராய்வு மனு வர முடியுமா? தாராளமா வரலாம் சார். ஏஐஆர் 1938 அலகாபாத் பேஜ் நம்பர் 6. அப்ப ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 19 அதன்படி ஒரு ஸ்டே வழங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதை எதிர்த்து ரிவிஷன் வர முடியும். ஏஐஆர் 1938 அலகாபாத் பேஜ் நம்பர் 6. ஒரு ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 9 படி வழங்கிய தீர்ப்பானை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய முடியுமா? தாராளமா தாக்கல் செய்யலாம். அதே போல ஒரு லீகல் பிராக்டிஷனர்ஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய வழக்கு தொழில் நடத்துவதற்கான சட்டத்தின் படி அதன் கீழான நடைமுறைகளில் சீராய்வு மனுவை தாக்கல் செய்ய முடியுமானா? முடியாது.
ஒரு வழக்குறை திருப்பப்பட்டிருக்கின்ற பொழுது அதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாமே தவிர மற்றபடி சீராய்வு மனு தாக்கல் செய்ய முடியாது. ரிட்டன் ஆஃப் பிளைண்ட் இருக்கு, அதை எதிர்த்து நீங்க அப்பீல் தான் போகணும் தவிர ரிவிஷன் வர முடியாது. ரிட்டன் ஆஃப் பிளைண்ட்டுக்கு ஏஐஆர் 1975 கர்நாடகா பேஜ் நம்பர் 202 இந்த வழக்குல தான் சொல்றேங்க. ரிட்டன் ஆஃப் பிளைண்ட் இருந்தால் நீங்க அப்பீல் போங்க, ரிவிஷன் வராதிங்க. ஒரு கையொப்பத்தை ஒப்பிட்டு ஆய்வு செய்வதற்கு இந்திய சாட்சி சட்டம் பிரிவு 73 கீழ் ஒரு மாதிரி கையொப்பம் எடுக்க பிறப்பித்த உத்தரவில் சீராய்வு மேற்கொள்ள முடியாது, அப்பீல் தான் போக முடியும். ஏஐஆர் அதாவது சிக்னேச்சர் கம்பாரிசன் செக்ஷன் 73 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 சொல்றாங்க. அப்ப சிக்னேச்சர் கம்பாரிசனுக்கு ஒரு உத்தரவு போடுறாங்கன்னா அதை எதிர்த்து ரிவிஷன் வர முடியாது, அப்பீல் போக முடியும். அப்ப பதிவு செய்யாத ஆவணங்களை தவறான வகையில் சாட்சியத்தில் அனுமதிப்பதை எடுத்து சீராய்வு செய்ய முடியாது. அன்ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் அதை சாட்சியத்துல கொண்டு வர்றாங்க, அதை எதிர்த்து ரிவிஷன் செய்ய முடியாது.